Eighth question, with respect to x, we have to integrate. அப்போ எப்படி ஆப்ரேட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது? ஸ்டார்டிங்கில் இன்டெக்ரல், எண்டிங்கில் நியூமரேட்டரில் டிஎக்ஸ். நேம் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஐ ஈக்குவல் டு. நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு கொடுத்துருக்கூடிய க்வெஸ்டினை இன்டகிரேஷன் ஃபார்முலா வர மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜீப்ரா, டிஃபரன்சியேஷன் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, டினாமினேட்டர் எடுத்து டிஃபரன்சியேட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்படி பண்ணுறப்போ அந்த நியூமரேட்டர் வரக்கு வாய்ப்பு இருக்குது, அதுதான் காரணம். அப்போ அந்த டினாமினேட்டருக்கு டீன்னு பேர் வச்சுக்கலாம். டி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சைன் ஸ்கொயர் எக்ஸ்னால் ஒன்று தான், சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னால் ஒன்று தான். இப்போ டிஃபரன்சியேட் பண்ணிக்கலாம். டிஏ எக்ஸால டிஃபரன்சியேட் பண்ணோம்னா டிடி பை டிஎக்ஸ். ஏ ஸ்கொயர்ங்கிறது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்டோட டிஃபரன்சியேஷன், தனியா இருக்கிற கான்ஸ்டன்டோட டிஃபரன்சியேஷன் ஜீரோ. பிளஸ் பி ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் தான், பட் இங்க அந்த ஃபங்க்ஷன்ல வேரியபிள் இருக்குது, அது கூட மல்டிபிளிகேஷன் இருக்கிறங்காட்டி அந்த கோஎஃபிஷியன்ட் அதை அப்படியே எழுதிக்கலாம். நல்லா கவனிங்க, டினாமினேட்டர்ல டி கப்பர் என்ன இருக்குது? எக்ஸ். அப்படின்னா எக்ஸால டிஃபரன்சியேட் பண்றோம்னு அர்த்தம். எக்ஸால டிஃபரன்சியேட் பண்ணா எக்ஸ் பவர் என்னுக்கு தானே ஃபார்முலா. எக்ஸ் வர வேண்டிய இடத்துல சைன் எக்ஸ் வந்துருக்குது, அப்ப அதை எக்ஸா ட்ரீட் பண்ணிக்கலாம். அப்ப இது டைப் டூ. அதாவது இங்க என்ன இருக்குதோ அது அங்க அப்படியே இருந்தா டைப் ஒன், ஒரு தடவை டிஃபரன்சியேட் பண்ணா போதும். ஆனா இங்க இருக்கிறதுக்கு பதிலா இன்னொன்னு வேற ஏதாச்சும் இருந்தா அதைய அந்த எக்ஸா ட்ரீட் பண்ணோன்னு, ட்ரீட் பண்ணணும் தூக்கி ரஃப் கால் எழுதி டிஃபரன்சியேட் பண்ணி கொண்டு வந்து மல்டிபிளிகேஷன் எழுதணும். டைப் ஒன் வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகு. இப்ப கவுனிங்க, எக்ஸால டிஃபரன்சியேட் பண்றோம், எக்ஸ் பவர் என்னுக்கு தான் ஃபார்முலா, எக்ஸ் கிடையாது சைன் எக்ஸ், அப்ப அந்த சைன் எக்ஸை எக்ஸா ட்ரீட் பண்ணிக்கலாம். அப்ப இது என்ன ஃபார்மெட்டு? எக்ஸ் பவர் என், பவர் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பவர்ல ஒண்ணு கம்மியாகும், அதாவது என் இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். பவர் என்னது? டூ, டூ கீழே வந்துட்டு அப்புறம் அதை அப்படி எழுதிப்போம். பவர்ல ஒண்ணு கம்மியாகும், டூல ஒண்ணு கம்மியானா ஒன், த ஹோல் பவர் ஒன் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது எதை எக்ஸா ட்ரீட் பண்ணியிருந்தோம்? சைன் எக்ஸ். இப்போ அதை டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிபிளிகேஷன் ஒன்று. திரும்ப அதை ஒரு புது கொஸ்டினாவே பார்க்கலாம். இங்கே பாருங்க, எதால டிஃபரன்சியேட் பண்ணுறோம்? எக்ஸ். எக்ஸால டிஃபரன்சியேட் பண்ணால் சைன் எக்ஸுக்கு தானே ஃபார்முலா. ஆமாம், சைனுக்குள்ள எக்ஸ் தான் இருக்குது, எதுவும் எதுவாக ட்ரீட் பண்ணல. டைப் ஒன் ஒரு தடவை டிஃபரன்சியேட் பண்ணால் போது, எப்போ ஒரு தடவை டிஃபரன்சியேட் பண்ணால் போது டைப் ஒன் வருதோ அதுதான் ஃபைனல் டிஃபரன்சியேஷன். சைன் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் காஸ் எக்ஸ். அடுத்தது டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எழுத்தாவில பி ஸ்கொயர் இன்டூ. இங்கே பாருங்க இது என்ன ஃபார்மெட்னு பாருங்க, சைன் டூ ஏ, அதோட ஃபார்முலா டூ சைன் ஏ காஸ் ஏ. இங்க என்ன இருக்குது? டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ், டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ், ஏக்கு பதிலாக எக்ஸ். அப்போ அதோட ரிசல்ட் sin 2x, ஏக்கு பதிலா எக்ஸ்னா sin 2x. b ஸ்கொயர் கீழே வந்துரு, dt by b ஸ்கொயர் ஈக்குவல் டு dx மேல போயிரு, sin 2x dx. இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் கொண்டு போய் க்வெஸ்சன்ல ரீப்ளேஸ் பண்ண போறோம். I ஈக்குவல் டு இன்டெக்ரல், நியூமரேட்டர் கவுனிங்க, sin 2x dx. What is numerator? sin 2x dx. இங்க பாருங்க sin 2x dx அப்படினா dt by b square, dt by b squareங்கறத வெளியில 1 by b square எழுதிக்கலாம். ஏன்னா கான்ஸ்டன்ட் என்ன பண்ணல, வெளியில எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? sin 2x dx, பாருங்க sin 2x dx. இதுக்கு பதிலா என்ன எழுத போறோம்? dt by b square, dt divided by b square தான் இது இங்க வெளியில எழுதிக்கிறோம். அடுத்தது இங்க பாருங்க, divided by denominator ல என்ன இருக்குது? a square plus b square into sin square x. பாருங்க a square plus b square into sin square x னா என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம்? t. இந்த process பண்ணதுக்கு அப்புறம் இத பாருங்க, ஃபார்முலாவா மாறிடுச்சு, இன்டகிரேஷன் ஃபார்முலாவா மாறிடுச்சு.
ஈக்குவல் டு 1/b² இன்டு இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ்னா லாக் மாடுலஸ் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக டி இருக்குது. இன்டெக்ரல் டிடி பை டி அப்படின்னா லாக் மாடுலஸ் டி. இன்டெக்ரேட் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் சி. டிங்கிறது என்னங்கிறத ஒரிஜினலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோணு. ஐ ஈக்குவல் டு 1/b² இன்டு லாக் மாடுலஸ்குள்ள என்ன இருக்குது டி. டிங்கிறது என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்டு சைன் எக்ஸ். த ஹோல் ஸ்கொயர்னால் ஒன்று தான், சைன் ஸ்கொயர் எக்ஸ்னால் ஒன்று தான், பாருங்க மாடுலஸ்குள்ள. அப்புறம் ப்ளஸ் சி. இதுதான் ஐ.